ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து இந்த பின்னாடி நெக்கு ப்ளவுஸ் போட்டுட்ருப்போம். ஸோ அதுக்கு என்ன சொல்கிறாருன்னா, பின்னாடி மட்டும் எல்லாரும் வந்து நெக்கு ரொம்ப ப்ராடாக போடுறீங்க, ஏன் அதுவே வந்து முன்னாடி போட மாட்டேங்கிறீங்கன்னு. நாங்கள் ஒன்றா ஒர்க் பண்ணும்போது கூட எனக்கு ஒரு கால் வெளினா கூட என்னோட காலை வந்து அமுக்கிறது டபுள் மீனிங் ட்ரிபிள் மீனிங் பேசுவார். ஒரு வாய்ப்பு இருக்குது, நீ எல்லாத்துக்கும் ஓகேவா? திவ்யா வீட்டில் இல்லை, நீ வா, என்னுடைய ஓன் அப்பார்ட்மெண்ட்டு தான், என்னை யாரும் கேள்வியும் கேட்க மாட்டாங்க, நீ வா, உன்னை ஒன்று கடிச்சு துப்பிட மாட்டேன், ஒரு சின்ன ஹக் அவ்வளோதான், அதுக்கு மீறி நான் உன்னை டச் பண்ண மாட்டேன், உன் பர்மிஷன் இல்லாமல் உன் விரல் கூட டச் பண்ண மாட்டேன்னு இப்படியே தான் அவன் பேசினான். எல்லாரும் கேட்குறீங்க, ஏன் அப்போ வந்து நீங்கள் எந்த கம்ப்ளைண்ட்டும் பண்ணலை, அவரை பற்றி எதுவும் பேசலை அப்படின்னு கேட்குறீங்க. இப்போ அதையும் மீறி நாங்கள் பேசிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அன்டைம் போகிறோம் அன்டைம் வரும், மனசில் ஏதாவது ஒன்று வச்சுக்கிட்டு ஏதாவது ஒரு விஷயம் எங்களுக்கு பண்ணிட்டோன்னா அப்புறமா நாங்கள் எங்கே போகிறது? எனக்கு உண்மையிலே அசிங்கமாக இருக்குது, இங்கே உட்காந்து பேசுறதுக்கு எனக்கு அசிங்கமாக இருக்குது. எப்படி உனக்கு மனசு வந்தது? அந்த பொண்ணு அழுது 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 பார்க்க முடியலடா. இத்தனை வருஷமான அந்த வீட்டில் நம்ம என்னென்னலாம் பண்ணியிருப்போம், எவ்வளோ நம்ம எவ்வளோ பர்சனலாக எடுத்து ஏதாவது ஒரு ஃபோட்டோ கொடுத்துருப்போம் இது வரைக்கும். ஒரு நிறைய இது மாதிரி பர்சனல் ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் மொபைலில் இருக்குது, உன் நல்லதுக்காக நான் வெளியில் அப்படின்னு சொல்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு 1000 பர்சனல் இருக்கும் சார், 2 வருஷமாக நமக்கு ப்ராஜெக்ட் இல்லை, இத்தனை நாள் நம்மளை பார்த்துக்கிட்டு யாரு மனசாட்சி இல்லை உனக்கு, போன மாசம் 35,000, அதுக்கு முந்தின மாசம் கூட 40,000 ட்ரான்ஸ்ஃபர் பண்ண. இன்னொன்று ரொம்ப கேவலமாக பேசியிருக்கு, அந்த ஆஃப்ட்ரால் ஆஃப்ட்ரால்னு திவ்யா சொல்கிற பற்றியா, டெய்லி வீட்டில் ஏசி போடணும் தான் தூக்குறோம், அந்த ஏசி அவன் வாங்கி கொடுத்தது தான் அர்னவ், ஆஃப்ட்ரால் திவ்யா. வீட்டில் வந்து நம்ம டெய்லி தண்ணி கொடுக்குறோம், ஐஸ் வாட்டர் குடிக்குமா, அந்த ஃப்ரிட்ஜு அவன் வாங்கி கொடுத்தது தான் அர்னவ், ஆஃப்ட்ரால் திவ்யா வாங்கி கொடுத்தது தான். இப்போ மீடியாவில் வந்து ஃப்ரண்ட்டில் உட்காந்துருக்கல்ல வெள்ளைச்சட்டை போட்டு, அதுவும் அந்த ஆஃப்ட்ரால் திவ்யா தான் வாங்கி கொடுத்தா. எப்படி பேசுவீ ஆஃப்ட்ரால் ஆஃப்ட்ரால்ட்டு? ஃபேஸ்புக்கில் நானும் பத்தினி இல்லைடா அப்படின்னு ஒரு டைட்டில் போடுறான். இப்போ எத்தனை பேர் இந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு அனுப்பிச்சிருக்காங்க, என் ஃபேமிலியெல்லாம் காரி துப்புறாங்க, என் பொண்ணு பார்த்துட்டு வருத்தப்படுறேன், என்னம்மா இப்படிலாம் பேசுகிறாங்களேன்னு எனக்கு தெரியும். மீடியா முன்னாடி வந்து நின்னா நம்மளை டேஷ் என்ன சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியும். ஒரு ஹஸ்பண்ட் இல்லைன்னா இந்த இந்த உலகத்தில் எப்படி ஸ்ட்ரகிள்லேருந்து நாங்கள் வெளியே வரோன்ட்டு நான் அனுபவிச்சிருக்கேன். என் லைஃப்பில் வந்து ஒரு ஆம்பளத்தோன்னு இல்லை, தனியாக குழந்தைங்களை வச்சு நான் ரொம்ப சிரமப்பட்டுட்டு இருக்கேன். இதுக்கு மேலே வந்து நான் ஒரு ஹெல்பிங் மைண்டோட வந்து இங்கே நின்னா என்னையே இந்த மாதிரி அசிங்கப்படுத்துறீங்க? அவங்க ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டாங்கன்னா யார் காரணம்னு எல்லாரும் நீங்கள் தான் காரணமாக இருப்பீங்க. இதுக்கு மேலேயும் வந்து சில வீடியோஸ்லாம் வந்து ஏதாவது ஒரு தப்பாக என்ன டைட்டில் போட்டு இந்த மாதிரி அசிங்கப்படுத்தணும்னு நினச்சிங்கன்னா, ஃபேஸ்புக்கில் ஒருத்தன் சொல்கிறான் நானும் பத்தினி இல்லைடா அப்படின்னு ஒரு டைட்டில் போடுறான். இப்போ இந்த மாதிரி போட்டால் இப்போ எத்தனை பேர் இந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு அனுப்பிச்சிருக்காங்க, என்னோட ஃபேமிலியெல்லாம் காரி துப்புறாங்க, நானும் பத்தினி இல்லைடா அப்படின்னு ஒரு டைட்டில் போட்டுட்டு நானும் அர்ணவும் பேசின அந்த ஃபுட்டேஜை வந்து இதில் போட்டு வச்சுருக்காங்க. ஆனால் அது உள்ளே வந்து நான் அந்த மாதிரி பேசவும் இல்லை, லாஜிக்காக தான் நான் பேசினேன். ஒரு சாதாரணமாக ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட நம்ம என்ன அட்வைஸ் பண்ணுவோம் அதுதான் நான் பேசினேன், நீங்கள் எல்லோரும் கேட்டிருப்பீங்க. ஆனால் இந்த மாதிரி தப்பு தப்பாக போட்டுட்டு என்னோடய ஃபேமிலியில் எல்லோரும் வருத்தப்படுறாங்க, என் பொண்ணு பார்த்துட்டு வருத்தப்படுறேன், என்னம்மா இப்படிலாம் பேசுகிறாங்களேன்னு கமெண்ட்டும் சரி இந்த யூடியூப்பும் சரி கொஞ்சம் நாளுக்கு நீங்கள் பார்க்க வேண்டாம் அப்படின்னு. இதனால் நான் வந்து திவ்யாவுக்கு நான் சப்போர்ட் பண்ணாமல் இருக்க போகிறது கிடையாது, ஹெல்ப் பண்ணாமல் இருக்க போகிறது கிடையாது. எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு தெரியும் மீடியா முன்னாடி வந்து நின்னா நம்மளை டேஷ் என்ன சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியும். ஆனால் அவங்களுக்கு அந்த முடிவு அவங்களுக்கு நியாயம் கிடைக்கிற வரைக்கும் கடைசி வரைக்கும் கூட இருந்து ஹெல்ப் பண்ணணுன்ற உறுதி என் மனசில் இருக்குது. ஆனால் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா, இவங்களை நான் லீகல் ஆக்ஷன் எடுக்கணுன்னா எடுப்பேன். இந்த சமயம் நான் சொல்லிக்கிறேன், இதை நீங்கள் அதை ரிமூவ் பண்ணணும். இதுக்கு மேலேயும் வந்து சில வீடியோஸ்லாம் வந்து ஏதாவது ஒரு தப்பாக என்ன டைட்டில் போட்டு இந்த மாதிரி அசிங்கப்படுத்தணும்னு நினச்சிங்கன்னா லீகலாக என்ன பண்ணணுமோ அதுவும் பண்ணுவேன். இப்படி நம்ம பேசுகிறதுனால இவ்வளோ அசிங்கமாக பேசுகிறீங்களே, மீட்டு மூமெண்ட்டில் வந்து முன்னாடி வந்து பேசுன அத்தனை பொம்பளைங்களும் நீங்கள் இழிவுபடுத்துகிற மாதிரி தானே இது கணக்கு? சொல்லுங்கள், நாங்கள் வந்து ஒரு தீர்வு, இவங்களுக்கு ஒரு நல்ல முடிவு வரணும், இவங்களால் இவங்க ரொம்ப பாதிப்பு பட்டிருக்காங்கன்னு சொல்லி தானே நாங்கள் நேரில் வரோம். ஒரு லேடிஸோட லைஃப்பில் ஒரு ஹஸ்பண்ட் இல்லைன்னா எவ்வளோ கஷ்டப்படுவாங்க, எவ்வளோ ஸ்ட்ரகிள் மீட் பண்ணுவாங்கல்லன்னு கஷ்டப்பட்ட அத்தனை லேடிஸ்க்கும் தெரியும். ஒரு ஹஸ்பண்ட் இல்லைன்னா இந்த உலகத்தில் எப்படி ஸ்ட்ரகிள்லேருந்து நாங்கள் வெளியே வரோன்ட்டு நான் அனுபவிச்சிருக்கேன். என் லைஃப்பில் வந்து ஒரு ஆம்பளத்தோன்னு இல்லை, இன்றைக்கி நான் வந்து தனியாக என் குழந்தைங்களை வச்சு நான் ரொம்ப சிரமப்பட்டுட்டு இருக்கேன். ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் என் ஹஸ்பண்ட் கேட்டப்போ என்னை விட்டு போயிட்டார். ஸோ நான் தனியாக தான் இருக்கேன். இதுக்கு மேலே வந்து நான் ஒரு ஹெல்பிங் மைண்டோட வந்து இங்கே நின்னா
என்னை ஏன் இந்த மாதிரி அசிங்கப்படுத்துறீங்க, என் குழந்தைங்களை ஏன் கஷ்டப்படுத்துறீங்க, என் குழந்தை படிக்க தெரிஞ்சவன் இதெல்லாம் பார்த்துட்டு அவள் கஷ்டப்படுறான். நல்லா சொன்னேன் இதெல்லாம் பார்க்காதீங்க யாருமேன்ட்டு. என் ஃபேமிலி இருக்க அத்தனை பேரும் எனக்கு கால் பண்ணி சொல்கிறாங்க வேண்டாம் இந்த மாதிரிலாம் வேண்டான்ட்டு. ஒரு ஆம்பளை தப்பு பண்ணிட்டா ஒரு பொம்பளை எவ்வளோ சிரமப்படுவானு அத்தனை பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு தெரியும். அது தகர்த்து நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னு வச்சிங்களேன், அவங்க ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டாங்கன்னா யார் காரணம்னா எல்லோரும் நீங்கள் தான் காரணமாக இருப்பீங்க. அவங்க நியாயத்துக்காக பிரியா மேடம்லேருந்து கருணாலேருந்து நான் எல்லாருமே அத்தனை பேரும் முன்னாடியும் பின்னாடியும் பேக்ரவுண்ட்லேருந்து எல்லா ஃப்ரெண்ட்ஸுங்களும் நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம். அத்தனை பேரும் நீங்கள் இழிவுபடுத்துனீங்க அசிங்கப்படுத்தீங்கன்னா எல்லாருக்கும் ஃபேமிலி இருக்குது, எல்லோரும் வந்து வேண்டாம் விட்டுருன்னு சொன்னால் அவங்க நிலைமை என்ன ஆகுறது சொல்லுங்கள். எல்லாம் காசு பணத்துக்கு பார்த்து வரலங்க, அவங்க இன்னசென்ட் பார்த்து தான் நாங்கள் வரோம். ரொம்ப இன்னசென்ட், ரொம்ப ஏமாளியாக இருக்காங்க, ஏமாந்து போயிட்டாங்க. அவங்க ஏமாந்தது எங்களுக்கு தெரியும், அதனால தான் முன்னாடி வந்து நாங்கள் போராடுறோம். அவங்களுக்கு ஒரு முடிவு வேணும்ட்டு இது வந்து நீங்கள் கெடுக்காதீங்க, உள்ள நுழைஞ்சி இந்த மாதிரிலாம் பேசி மனசை கஷ்டப்படுத்தாதீங்க யாரையும். இப்போ நானே இதில் இன்வால்வ் ஆகிறேன், நான் வந்து ஹெல்ப் பண்ணேன். ஹெல்ப் பண்ணுற மீன்ஸ் அவங்களுக்கு அவங்க சொல்கிறாங்க எனக்கு சாப்பாடு கூட சரியில்லை ரேஹனா, எனக்கு வீட்டு சாப்பாடு எனக்கு செஞ்சு தரியா அப்படின்னு கேட்குறாங்க. எவ்வளோ கஷ்டமாக இருக்கும், ஒரு பீஸா பிஸ்கெட்டு ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணி ஹோட்டல் சாப்பாடு சாப்பிட்றாங்க, அந்த மாதிரி அவங்க இருக்காங்க. ஒரு கூட இருந்து ஒரு கேர் டேக் கேர் பண்ணுறதுக்கு ஒரு அசிஸ்டன்ட் கூட நிரந்தரமாக இருக்கிறது கிடையாது, பயப்படுறாங்க. இது போலீஸ் கேஸ் இருக்குது, போலீஸ்க்கு என்கொயரி வராங்க போகிறாங்க, ஐயோ அம்மம்மான்னு சொல்லி அவங்களும் பயப்படுறாங்க. கூட யாருமே கிடையாதுங்க, மத மாற்றம் பண்ணதுனால சப்போர்ட்டே இல்லை, அவங்க பேக்ரவுண்டில் சப்போர்ட்டே இல்லை. ஏதோ அவங்க அம்மா அப்பா அவங்களுக்கு இருக்க ஒரு குழந்தை இருக்கு இல்லையா, அந்த குழந்தைய டேக் கேர் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க வயிற்றில் வச்சுக்கிட்டு இவங்க இவ்வளோ ஸ்ட்ரகிள் வச்சுட்டு இவ்வளோ சிரமப்பட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக நான் யாருன்னா கல்யாண பரிசு சன் டிவி சீரியலில் அட்வொகேட் தாரணின்னு ஒரு கேரக்டர், அதாவது அர்ணவுக்கு நான் ஒரு அத்தை பொண்ணாக ஒரு ரோல் பண்ணியிருந்தேன். அப்போ தான் எனக்கு அர்ணவுக்கும் எனக்கும் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தது. பெஸ்ட் ஃப்ரெண்ட் நான் கிடையாது, பட் அவரோட ஆட்டிடியூட்லாம் சிலதெல்லாம் நான் பார்க்குறோம் இல்லையா ஷூட்டிங் ஸ்பாட்டில், அது திவ்யா ஸ்ரீ அவங்களோட லிவிங்கில் இருக்காங்க. ஸோ இந்த சில சின்ன சின்ன விஷயங்கள், இவர் வீடு வாங்குறது அப்படின்னு சில சின்ன சின்ன பர்சனல் மேட்ரு தெரியும். ப்ராஜெக்ட் விஷயமா நாங்கள் வந்து அடிக்கடி பேசிப்போம். இப்போ கல்யாண பரிசு முடிஞ்சதுக்கப்புறமா அவர் ஒரு காஸ்டிங் குரூப் ஒன்று ஆரம்பித்தார், அதில் எங்களை எல்லாரையும் ஆட் பண்ணார். சக நடிகர் எல்லாரையும் நடிகர் நடிகையெல்லாம் ஆட் பண்ணி அதில் அவர் வந்து காஸ்டிங் பண்ணிகிட்டு இருந்தார். அப்போ எனக்கு இந்த கல்யாண பரிசு முடிஞ்சிட்டு அவரோட காண்டாக்ட் இல்லாமல் இல்லை, நாங்கள் அவரோட காண்டாக்டில் தான் இருந்தோம். ஏதாவது ப்ராஜெக்ட் வந்துச்சுன்னா எங்களை கூப்பிடுவார், பேசுவார், இந்த மாதிரி இருக்க அது இதுன்னு சொல்லிட்டு பேசுவார். ஸோ சில விஷயங்கள் பேசுவார் இல்லையா, இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்குது பட்டு இதெல்லாம் கேட்பாங்க, இதெல்லாம் தேவைப்படும், நீ எல்லாத்துக்கும் ஓகேவா அப்படின்ற ஒரு விஷயம் கேட்பார் இல்லையா. ஸோ எங்களோட பதில் எப்படி இருக்கிறதுன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற நெக்ஸ்ட்டு மூவிங்கில் அவர் போவார். அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் அர்ணவ். நாங்கள் ஒன்றா ஒர்க் பண்ணும்போது கூட எனக்கு ஒரு கால் வலினா கூட என்னோடய காலை வந்து அமுக்கிறது, நாலு பேர் இருக்காங்கன்றதுலாம் அது ஒரு ஹெல்ப்பாக இருக்கிறது. இப்போது பேட் டச்சுக்கும் குட் டச்சுக்கும் தெரியாத பொண்ணு நான் கிடையாது. என்னோடய காலை அவர் அமுக்கும்போது எனக்கு அது பிடிக்கலை, ஸோ அதை நான் அவாய்ட் பண்ணிட்டேன். நான் என்னோடய டச்சப் ரூம் அந்த மேக்கப் ரூமில் போய் உட்காரும்போது அங்கேயும் என் காலை பிடிக்கிறதுக்கு வந்தார், அங்கேயும் நான் அவாய்ட் பண்ணேன். ஸோ அவருடைய ஆட்டிடியூட் எனக்கு பிடிக்காது, டபுள் மீனிங் ட்ரிபிள் மீனிங் பேசுவார், லாங்குவேஜே தெரியாத திவ்யாஸ்ரீ ஓரளவுக்கு பேசுவாங்க, நானும் உருது பேசுகிற பொண்ணு தமிழ் ஓரளவுக்கு நல்லாவே பேசுவேன், அதில் நான் தப்பி தவறு ஏதாவது பேசுனா அது ஒரு லாங்குவேஜ் வந்து ஒரு டபுள் மீனிங்கில் போகலாம், அது அக்செப்ட் பண்ணிக்கலாம். பட் நல்ல லாங்குவேஜ் பேசுகிற அர்ணவ் வந்து டபுள் மீனிங் தெரிஞ்சே பேசுவார். ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து இந்த லேடிஸ் வந்து பெரிய அந்த பின்னாடி நெக்கு ப்ளவுஸ் போட்டுட்ருப்போம். ஸோ அதுக்கு என்ன சொல்கிறாருன்னா, பின்னாடி மட்டும் எல்லாரும் வந்து நெக்கு ரொம்ப ப்ராடாக போடுறீங்க, ஏன் அதுவே வந்து முன்னாடி போட மாட்டேங்கிறீங்கன்ட்டு. இந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூட் உள்ள கேரக்டர் உள்ள ஆள் தான் அர்ணவ். ஸோ அவர்கிட்ட வந்து சக நடிகை வந்து சில பேருக்கு ஒரு லிமிட் ஃபாலோ பண்ணுறவங்க பேச மாட்டாங்க அர்ணவ்கிட்ட, நானும் அந்த லிஸ்ட்டில் நானும் தான். ரொம்ப நான் அவர்கிட்ட நான் பேச மாட்டேன். இடையில ஒரு 8 மந்த் கேப் அந்த மாதிரி இருக்கும் பேக்கு. ஸோ அப்போது எனக்கு கால் பண்ணி சொன்னார், திவ்யா வீட்டில் இல்லை, வீட்டில் யாருமே கிடையாது, நீ வா நம்ம மீட் பண்ணலாம், நிறைய ப்ராஜெக்ட் வந்திருக்கு அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, எந்த இதுவும் இல்லை, என்னுடைய ஓன் அப்பாயின்மெண்ட்டு தான், என்னை யாரும் கேள்வியும் கேட்க மாட்டாங்க, நீ வா உன்னை ஒன்று கடிச்சு துப்பிட மாட்டேன் அப்படின்னாரு. அது சொன்ன ஸ்டைலே எனக்கு பிடிக்கல.
ஸோ எதனால் அருணும் நீ கூப்பிட்ற புரியல அப்படின்னு இல்லை, புது அப்பார்ட்மெண்ட் வாங்கியிருக்கேன், நியூ அப்பார்ட்மெண்ட் கேட்டுக்கிட்டே இருந்த இல்லை, அங்கே இருக்குது நான் சிலதெல்லாம் சேல்ஸ்க்கு இருக்கு, நான் உங்ககிட்ட பேசுகிறேன், நீ வா, நீ நேரில் வா, ரொம்ப ஓவரலாக சீன் காமிக்காத, சொல்லும் போதெல்லாம் அப்படியே சைலண்ட் ஆகிடற, வரமாட்டேங்கிற, அப்படியோ வந்தாலும் அப்படியோ மீறி போனால் ஒரு என்ன ஒரு சின்ன ஹக் அவ்வளோதான், அதுக்கு மீறி நான் உன்னை டச் பண்ண மாட்டேன், உன் பர்மிஷன் இல்லாமல் உன் விரல் கூட டச் பண்ண மாட்டேன்னு இப்படியே தான் அவன் பேசினான். பேசுனதுக்கு நான் அப்படியே அவாய்ட் பண்ணிவிட்டு விட்டுட்டேன். எல்லாரும் கேட்குறீங்க ஏன் அப்போது வந்து நீங்கள் எந்த கம்ப்ளைண்ட்டும் இல்லை, அவரை பற்றி எதுவும் பேசலை அப்படின்னு கேட்குறீங்க. இந்த ஃபீல்டில் இல்லைங்க, வேலை செய்கிற எத்தனையோ பொண்ணுங்களுக்கு ஒரு ஹையர் ஆஃபீஸராக இருக்கட்டும் மேனேஜராக இருக்கட்டும் போகிற இடத்துல நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது. எல்லாருக்கும் நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு ஸ்டேஷனில் போயிட்டு நம்ம வந்து அங்கேயே உட்காந்துக்க முடியாது இல்லையா? அப்படி போனோன்னா வேலை செய்கிற பெண்கள் அத்தனை பேரும் டெய்லி போலீஸ் ஸ்டேஷனில் போய் நிற்கணும். அந்த 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 அதுக்கு நாங்கள் பண்ணிகிட்டு இருப்போமா? இல்லை எங்கள் ஃபேமிலியை ரன் பண்ணணும், எங்களுடைய கமிட்மெண்ட் பார்க்கணும், எங்கள் கஷ்டத்துக்காக நாங்கள் வேலைக்கு போவோமா? எல்லாம் முள்ளு மேலே நடக்கிற மாதிரி தானே இங்கே எல்லா பொம்பளைங்களும் வேலைக்கு போகிற இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறாங்க. தப்பாக பேசினா ஒரு லிமிட் ஃபாலோ பண்ணிவிட்டு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிட்டு போகிறது தானே அந்த பெண்களுக்கு பாதுகாப்பே. இப்போ அதையும் மீறி நாங்கள் பேசிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அன்டைம் போகிறோம் அன்டைம் வரோம், மனசில் ஏதாவது ஒன்று வச்சுக்கிட்டு ஏதாவது ஒரு விஷயம் எங்களுக்கு பண்ணிட்டோன்னா அப்புறமா நாங்கள் எங்கே போகிறது? அதனால் நாங்கள் வந்து அதெல்லாம் பெருசாக படுத்துக்கல, அப்படியே விட்டுட்டேன். நான் அருணோட வந்து ஆட்டிடியூட் வந்து நான் பெருசாக எடுத்துக்கல. இப்போ சமீபத்தில் திவ்யாவுக்கு இந்த மாதிரி நடந்தது எனக்கு வந்து வீடியோவில் நான் பார்க்கும்போது யூடியூப்லலாம் பார்க்கும்போது எனக்கு அவங்க மேலே ரொம்ப பரிதாபம் ஏற்பட்டுச்சு. அதனால் நான் உடனே என்ன பண்ணேன், அருணவுக்கு ஒரு மெசேஜ் போட்டேன், அருணவ் இதெல்லாம் பாவம், ஃபுல்லாக தச்சு பொம்பளை ரொம்ப கஷ்டப்படுறா, பார்த்தாலே தெரியுது எனக்கே அழுகையாக இருக்குது, நைட்டு ஃபுல்லாக தூங்கலை அருணோ, எனக்கு ஒரு மாதிரி சங்கடமாக இருக்குது, நான் இல்லை இல்லை அவள் வந்து சைக்கோத்தனமாக நடந்துக்கிறா, அவள் பேச்செல்லாம் நீங்கள் நம்பாதீங்க, அவள் பொய் மேலே பொய் பேசுகிறா, என்னை பற்றி தப்பாக அவள் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுறா அப்படின்னு சொன்னார். சரி ஏன் எதனால் அந்த மாதிரி பண்ணுறாருனா ரொம்ப பொசிசிவ் ஆகுறா, யார்கிட்ட பேசினாலும் பேசக்கூடாதுன்றா அப்படின்றா இப்படி அந்த பாரு, உன்னோட விஷயம் எனக்கு தெரியும், ஹன்ஷிதாக்கிட்ட நீ க்ளோஸாக இருந்தது கொண்டது நான் பார்த்துருக்கேன், அவர் வந்து சிப்பிக்குள் முத்தில் நான் வந்து ப்ராஜெக்ட் பண்ணேங்க விஜய் டிவியில், செல்லம்மா வந்து செட்டோம் சிப்பிக்குள் செட்டோம் ஒரே இடம் தான் படூரில் இருக்க ஒயிட் பில்டிங்கில், அங்கே தான் அங்கே தான் வந்து நாங்கள் ஒர்க் பண்ணுவோம், ஒரே இடத்துல ரெண்டு ஷூட்டும் போகும், பட் ஸ்கெடியூல் மாறி மாறி வரும், சில டைமில் ஒரே நாளில் ரெண்டு பேருடைய ப்ராஜெக்ட்டும் அங்கே ஒர்க்கிங்கில் போயிட்டுருக்கோம் ஷூட்டிங் ஸ்பாட்டில், கேரவன் கொடுப்பாங்க, அந்த கேரவனுக்குள்ளே அருணவும் ஹன்ஷிதாவும் ஒன்றா இருப்பாங்க, அப்படியும் இல்லை யாராவது வந்து உட்காந்துட்டாங்கன்னு வச்சுங்களேன் அங்கேருந்து எழுந்து போயிட்டு காரில் செப்பரேட்டாக ஏசி போட்டு அதுக்குள்ளே உட்காந்து பர்சனலாக பேசுவாங்க, ரூமு கொடுத்தா ரூமுக்குள்ளே, எங்களுக்கு ஆர்டிஸ்ட்கெலாம் எப்படின்னா ஃபீமேலுக்கு தனியாக மேலு தனியாக, அது கேரவன் இருந்தாலும் ரூமாக இருந்தாலும் தனித்தனியாக கொடுப்பாங்க, ஆனால் இவங்க எங்கே பார்த்தாலும் ஜோடி சேர்ந்து உட்காந்துப்பாங்க, ரீல்ஸ் போடுவாங்க, செல்ஃபி போடுவாங்க, இது ரொம்ப எனக்கு ஒரு லிமிட்டுக்கு மீறி, நானும் வந்து பேராக நடிச்சிருக்கேன், நானும் அவங்க கூட நாங்கள் ரீல்ஸ் போட்டிருக்கோம், எல்லாம் செல்ஃபிலாம் போட்டிருக்கோம், பட் இதுக்கும் அதுக்கும் டிஃப்ரெண்ட் எங்களுக்கு தெரியாதா? நான் இது பார்த்துட்டு நான் வந்து இன்ஸ்டாகிராமில் போயிட்டு மெசேஜ் பண்ண அருணவுக்கு, இது உனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு இது தேவையா அப்படின்னு நான் கேட்டதுக்கு, நோ 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 இது வந்து ஃபேன்ஸ் வந்து போட்டது அப்படின்னு, ஃபேன்ஸ் வந்து ஆஃப் ஸ்க்ரீன் ஃபோட்டோலாம் எடுத்து எடிட் பண்ணி இந்த மாதிரி ரொமான்டிக்கெல்லாம் போட மாட்டாங்க, ஆன் ஸ்க்ரீன் தான் போடுவாங்க, நீங்கள் எல்லா ப்ராஜெக்ட்லையும் பாருங்கள், ஹீரோ ஹீரோயின் நடித்தது ஆன் ஸ்க்ரீனில் என்ன டெலிகாஸ்ட் ஆகுதோ அதை எடுத்து எடிட் பண்ணி அது போடுவாங்க, இவங்களுடைய ஸ்டோரி ஃபுல்லாகவே ஆஃப் ஸ்க்ரீனில் இருக்கும், பர்சனலாக அவங்க போட்டு அந்த செல்லம்மாவோடைய கெட்டப்பில் அவளும் இருக்க மாட்டா, இந்த பையனும் அருணவும் இருக்க மாட்டாங்க, பர்சனலாக ஊரை சுற்றுறது, காரில் போகிறது, கேட்டால் மீட்டிங்னு சொல்கிறது, ஷூட்டிங்கில் இருக்கும்போது லஞ்சுக்கு இந்த பொண்ணை கூட்டிகிட்டு ஷூட்டிங்கு ஒரு சீன் வந்து இவங்களுக்கு இல்லை அருணவுக்கு இல்லைன்னு சொல்லியிருக்காங்க, நெக்ஸ்ட்டு லஞ்சு முடிஞ்ச கையோட இந்த ஹீரோயினுக்கு தான் இருக்குது, அருணவுக்கு கிடையாது, ஒரு சின்ன கேப் இருக்குது அது சொல்கிறாங்க, ரெஃப்ரெஷ் ஆகிறதுக்காக முன்னாடியே வந்து பிளான் சொல்லிடுவாங்க லஞ்சுக்கு அப்புறமே என்ன சீனுன்ட்டு, இந்த பையன் என்ன பண்ணியிருக்கான், அருணவ் இந்த ஹன்ஷிதாவை கூட்டிகிட்டு லஞ்சுக்கு போயிருக்கான் வெளியே, தேடுறாங்க சீனுக்கு வந்து அவங்க அந்த அம்மா ஹன்ஷிதா இல்லையேன்ட்டு, ஸோ அது ஒரு ப்ராப்ளம் அங்கே செட்டில் நடந்துட்டு இருந்துச்சு. இது ஒரு டைம் இவங்களே வந்து விஷ் பண்ண ப்ரெக்னெண்ட் கன்ஃபார்ம் ஆனதுனால ஸ்வீட் எடுத்துகிட்டு வந்து சர்ப்ரைஸாக வந்து நிற்கும்போது இந்த பொண்ணு வந்து ஸ்வீட் எடுக்கலை, அவங்க அனுராதா மேம் வந்து உட்கார்ந்துருந்தாங்க, இவங்க ஸ்வீட் வந்து கொடுத்தா ஹன்ஷிதால நோ எனக்கு ஸ்வீட் பிடிக்காது அப்படின்னு சொல்லி அவாய்ட் பண்ணிட்டா. அப்புறமா அனுராதா மேம் சொன்னாங்க, சுகர் தான் சுகர் எனக்கு இருக்குது, இருந்தாலும் நீ குட் நியூஸ் சொல்கிற நான் எடுத்துக்கிறேன் பாப்பான்னு சொல்லி எடுத்து சாப்பிட்ருக்காங்க, அது பெரியவங்க பெரிய மனுஷ உள்ள தன்மை. இந்த பொண்ணு வந்து ஏன் இப்படி பண்ணிச்சுன்றது எல்லாருக்கும் ஒரு டவுட் இருந்தது.
அப்புறமா தான் தெரிஞ்சது அர்ணவுக்கும் அன்ஷிதாவுக்கும் சம்திங் சம்திங் ராங் இருக்குன்றது எங்களுக்கு நல்லா கிளியராக தெரிஞ்சது. தெரிஞ்சுட்டு தான் நாங்கள் அர்ணவ் கிட்ட சொல்கிறோம், நீ வெளி உலகத்தில் நீ ஃப்ரெண்ட்ஷிப் கோல்னு சொல்கிற, நீ ஏதோ டேக் பண்ணுற, எல்லாம் செய்கிற, ஆனால் அந்த ஆடியோவில் நான் பேசியிருக்கேன், நீங்கள் கேட்டிருப்பீங்க, எல்லாரும் கேட்குறாங்க உன் யோகியம் இந்த ஆடியோவில் தெரியுதுன்னு, என்ன வார்த்தைங்க நான் அதில் பேசிட்டேன்ட்டு. நீயும் சரின்னு சொல்ல முடியாது, நானும் சரின்னு சொல்ல முடியாது, யாராலையும் 100% பெர்ஃபெக்டாக இருக்கிறோம்னு சொல்லவே முடியாது. ஒரு சில விஷயங்களுக்கு அவங்கவுங்க தவறு செய்வாங்க, அந்த தவறுக்கேற்ற காரணம் வச்சுருப்பாங்க, அவங்கவே கரெக்டுன்றது வந்து புரிஞ்சுப்பாங்க, ஒரு இடத்துல அது தப்புன்னு தர திருந்துப்பாங்க. இந்த பையன் வந்து நான் சொல்கிறேன், நீயும் சரின்னு சொல்ல மாட்டேன், நானும் சரி, யார் யாரும் வந்து பத்தினி கிடையாது, யோகியம் கிடையாது, கரெக்டாக இருக்கிறோன்னு கிடையாது. பட் வீட்டில் ஒரு ஒய்ஃப் இருக்கா, ஒய்ஃபு உன்னுடைய குழந்தை வயிற்றில் இருக்கா, ஸோ அவளுடைய பாவத்தை நீ கொட்டிக்காத, அவரோட லைஃப்பை வந்து வேரோட பிடுங்கி போட்டுறாத, அவள் உன்னை நம்பி வந்திருக்கா, ஸோ உனக்கு அவன் மேலே க்ரஷ் இருக்கா, ஒரு ஆசை இருக்கா, நீ வெளியே எங்கேயாவது போய் கண்ணுக்கு தெரியாத இடத்துல ஏதோ ஒரு விஷயம் பண்ணிட்டு வந்துரு. பட் குடும்பத்தில் இருக்கிற பொண்டாட்டியை பாதிப்பு வர அளவுக்கு, அவள் லைஃபை கெடுக்கிற அளவுக்கு நீ இந்த மாதிரி விஷயம் பண்ணாத, கர்மா உன்னை சும்மா விடாது, அந்த பாவத்தை நீ கொட்டிக்காதுன்னு தான் நான் சொன்னேன். பாவம் அந்த பொண்ணுக்கு உறவுக்காரங்கன்னு யாரும் இல்லைங்க, மத மாற்றம் பண்ணி வந்திருக்காங்க, அப்போ அவங்களுக்கு சப்போர்ட் இல்லைல்ல, இன்னி வரைக்கும் அவங்களுக்கு சரியான ஒரு தீர்வே வரல, போராடிட்டு இருக்காங்க, கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, இன்கம் சோர்ஸ்க்காக ஒரே ஒரு ப்ராஜெக்ட் வச்சுக்கிட்டு அந்த ப்ராஜெக்ட் கூட அவங்களால பண்ண முடியல. ஒரு மணி நேரம் நின்று பார்த்தா மயக்கம் வந்து கீழே விழுந்து தண்ணி தெளிச்சு உட்கார வைக்கிறாங்க அவங்கள, அந்த அளவுக்கு ஸ்ட்ரகிள், வயிற்றுல எட்டி ஒதிச்சிருக்காரு. இவங்க அன்ஷிதாவையும் அர்ணாவையும் பிடிச்சாங்க இல்லையா, இவங்க தான் வந்து ஆக்சுவலாக நடந்தது. ஃபஸ்ட்டு என்ன நடந்ததுன்னா ரொம்ப ஸ்ட்ரகிள் இவங்க பார்த்துருக்காங்க அன்ஷிதாவில். அன்ஷிதா வந்து இல்லைங்க, நிறைய பொண்ணுங்க ஸ்ட்ரகிள் பார்த்துருக்காங்க, மறந்தோ மன்னிச்சோம், சரி லவ் பண்ணிட்டோம், நம்ம குடும்பமாக வாழணும், இந்த பொண்ணோட மேட்ரு சால்வ் ஆகிடுது, நெக்ஸ்ட்டு நல்லபடியாக இருக்காங்க, ஒரு பொண்ணு வருது, அந்த பொண்ணு மேட்ரு சால்வ் பண்ணுறாங்க, அந்த பிரச்சனை போகுது, குடும்ப பிரச்சனை குடும்பத்தோடு முடிச்சுக்கிட்டாங்க, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு போனாங்க. திவ்யா, இந்த விஷயங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருக்கும் எங்களுக்கு தெரியும், யார் யார் எந்தெந்த பொண்ணுக்கிட்ட தொடர்பு வச்சுட்டுறாரு, யார் யார் எந்த பொண்ணோட வந்து பிரச்சனை தீர்ந்ததுன்னு சொல்லி எங்களுக்கே தெரியும். சில பொண்ணுங்கள் ஆர்டிஸ்ட் இருக்காங்க, ஹீரோயின் லிஸ்ட்டில் இருக்காங்க, எல்லாரும் இருக்காங்க, அவங்க நேமெல்லாம் சொல்ல விரும்பலை. ஹன்ஷிதா நேம் சொல்ல காரணம் என்னென்னா, அத்தனை பேரும் வந்து இது பாவம், வேண்டாம், இது ஒரு குடும்பத்தை கெடுக்கிற மாதிரி நம்ம இந்த உறவு வச்சுக்க வேண்டாம் அப்படின்னு அவங்க டீசெண்டாக விலகிட்டாங்க. ஆனால் இந்த பொண்ணு இருக்கு பாருங்க, நீங்கள் ஆடியோ கேட்டிங்கன்னா வைத்தறிச்சப்படுவீங்க, அப்படி பேசுகிறாங்க. ஒரு லைனில் வந்து ஒரு ஒய்ஃப் இருக்காங்க, அர்ணவ் இருக்காங்க, இவங்களும் இருக்காங்க, ஐ லவ் யூ அர்ணவ், உமா உமா உமானா, எந்த பொண்டாட்டிக்கு அவங்களுக்கு டிப்ரெஷன் ஆகாது, புத்து புத்து புத்துன்றாங்க, அவங்க துடிக்கிறாங்க, பாரு எப்படி என்னை வச்சுக்கிட்டு ஐ லவ் யூ சொல்கிறா பாரு, நீ ஏன் அவங்களுக்கு ஃபேவரான, அழுகுறாங்க ஓ அப்படின்னு ரிலாக்ஸாக பதில் சொல்கிறாரு. அவனே என்ன தூக்கிட்டு கூட்டிகிட்டு போயிட்டாளா, ரிலாக்ஸ், இப்போ கூட ரிலாக்ஸாக இருக்காங்க, எட்டி உதைச்சி இந்த தொடையில் அவ்வளோ பெரிய காயம் பட்டுருக்கு, வயிற்றுல உதைக்கும் போதே இப்படி நகர்ந்துருக்காங்க, இந்த தொடையில் வந்து அந்த காயம் அவ்வளோ பெரிய காயம், ரெட்டை கருப்பாக ரத்தம் கட்டிகிட்டு இருக்குங்க, அவர் அவ்வளோ கொடுமைப்படுத்தியிருக்காரு, அடிச்சிருக்காரு, புள்ள தச்சு பொம்பளைன்னு பார்க்காம அடிச்சிருக்காரு, இவ்வளோ நீ ஆட்டம் ஆடுறதுக்கு எதுக்காக இந்த வயிற்றுல இருக்கு இந்த குழந்தையாளன்னு சொல்லி அடிச்சிருக்காரு, இதுக்கெல்லாம் எங்கெங்க தீர்வு, போய் போலீஸ் ஸ்டேஷனில் போய் லீகலாக நாங்கள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கோம், கருணா அவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாரு, பிரியா மேடம் ஒரு ரூபாய் ஃபீஸ் வாங்காமல் சப்போர்ட் பண்ணுறாங்க, மனசாட்சிக்கு பரிதாபப்பட்டு பாவம் அந்த பொண்ணு கஷ்டப்படுறாள்ன்ட்டு ஒரு ரூபாய் வாங்காமல் அவங்க கூடவே இருந்து நைட்டும் பகலுமா இருந்து அவங்களுக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணமோ ஒரு பொண்ணுக்கு ஒரு பொண்ணு ஆறுதலை நின்று அவங்க அவ்வளோ பார்க்குறாங்க. யாருங்க இந்த உலகத்தில் இப்படி பார்ப்பாங்கன்ட்டு, ஃபஸ்ட்டு போனாலே அவங்க ஃபீஸ் கேட்பாங்க, அது கொடுத்தா மட்டும்தான் எடுத்து ஹேண்டில் பண்ணுவாங்க, அப்படிப்பட்ட அவங்களையும் வந்து குறை சொல்கிறாரு அர்ணவ். இவர் நைட் அண்ட் டே பார்க்காம அவங்க கூடவே ஹாஸ்பிட்டல் கையுமா சுற்றுறாரு, கேஸுக்கு சுற்றுறாரு, இன்டர்வியூஸை சுற்றுறாரு, அவங்க கூடவே இருந்து அவரை டேக் கேர் பண்ணுறாரு. யாருங்க இதெல்லாம் பார்க்கணும், அர்ணவ் தான் பார்க்கணும், அவருடைய குழந்தை தானே சுமந்துட்டு இருக்காங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்கு அர்ணவ், நீ இங்கே கொண்டு வந்து உட்கார வைப்ப, நீ உட்காருவ, திவ்யா உட்கார வைக்கணும், உட்கார வைக்க கூடாதுன்னு நான் இந்த 2 மாதமாக எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பேன், நான் மட்டும் இல்லை, நம்ம வீட்டில் நிறைய பிரச்சனை இருந்தது, அதை டைரக்டர் சார் வந்து பேசினார், கேமராமேன் சார் வந்து பேசினார், எதிர் வீட்டில் இருந்து எல்லாருமே நமக்கு சப்போர்ட்டிவாக வந்து பேசுனாங்க, நீ ஏன் அதெல்லாம் கேட்கலன்றது எனக்கு ஒரு மிகப்பெரிய வருத்தம். எனக்கு இது எல்லாத்துக்கும் காரணம் ஒன்றே ஒன்றுன்னு மட்டும் நல்லா தோணுது அர்ணவ், நீ நல்லா பாரு, இவ்வளோ பெரிய நீ பகைச்சிக்கிட்டு சினிமா மீடியா இதெல்லாம் இவ்வளோ இதிலலாம் நம்ம வரக்கூடாது அப்படின்னு, இது எல்லாத்துக்கும் யாரோ ஒருத்தர் தான் காரணம் இல்லையா, இவ்வளோ பேர் உனக்கு வேணாம், அவங்க மட்டும் வேணுமா,
எனக்கு நான் எப்பவுமே உன்னை பற்றி தப்பாவோ இல்லை உன்னுடைய பாஸ்ட்டோ நான் எதுவுமே பேசுறதெல்லாம் பேசவும் மாட்டேன்னு உனக்கு நல்லா தெரியும். எல்லாரும் ஃபோட்டோ வீடியோ இந்த ரெக்கார்டெலாம் சொல்கிறாங்க. என்றைக்காவது நம்ம ஃபோட்டோ ஏதாவது ஒன்று கொடுத்துருப்போம் யாருக்கிட்டனா, நம்ம எவ்வளோ பர்சனலாக எடுத்து ஏதாவது ஒரு ஃபோட்டோ கொடுத்துருப்போம் இது வரைக்கும், இன்றைக்கி வரைக்கும் கொடுத்துருக்கேண்ணா, ஏன் கொடுக்கல? அப்போ நான் உன் மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்துருப்பேன், நம்பிக்கை வச்சுருந்ததுனால தானே நீ கூப்பிட்டப்பெல்லாம் வந்த வீடு வாங்குறதுக்கு எவ்வளோ கிட்ட இருந்து நான் என்னென்ன பண்ணேன், கல்யாணம் பண்ணேன்னு சொன்னேன், ஊருக்கு கூப்பிட்டு போய் ஒரு அண்ணன் தம்பி மாரி எத்தனை ஆர்டிஸ்ட்டு வந்தவங்க எல்லாருமே பிக் ஷாட்டு, அது உனக்கே நல்லா தெரியும், நான் சொல்லி உனக்கு தெரிய தேவையில்லை. அத்தனை ஆர்டிஸ்ட்டை வச்சு ஊரில் எல்லாரையும் நல்லது பிள்ளை வெடிக்காலும் உனக்கு நலங்கு வச்சதுலேருந்து மறுபடியும் பாரிஸ் அந்த கல்யாணம் முடிஞ்சு மறுபடியும் பாரிஸில் வந்து உனக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் மேரேஜ் பண்ணணுன்ட்டு அதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பேன். அப்போ இவ்வளோ பட்டு எனக்கு உன்னை சார்ந்தவங்க தான் எனக்கு அதிகமாக ஃபோன் பண்ணுறாங்க, திவ்யாவை சார்ந்தவங்க அதிகமாக ஃபோன் பண்ணுறாங்க, நானும் இதே மாதிரி எனக்கும் இப்போது என் ஊரில் இருக்கிறவங்க எல்லாரும் இப்போ நான் தானே கல்யாணம் பண்ண கூப்பிட்டு போயிட்டு அப்போ எல்லோரும் என்ன ரோ சொல்லுவாங்க, நீ கொஞ்சம் சொல்ல, நீ உன் சைடை மட்டும் பார்த்து பேசுறியா, அப்போ மற்றவங்களுக்கு யாருமே உன்னால் பாதிப்பு இல்லையா, நான் வந்து அந்த பொண்ணு பேசுகிறேன் இந்த அதெல்லாம் நான் பேசலை அர்ணவ், எனக்கு உண்மையிலே அசிங்கமாக இருக்குது இங்கே உட்காந்து பேசுறதுக்கு எனக்கு அசிங்கமாக இருக்குது, ஆனால் அதை நான் உன்னால் உட்காருவேன்னு சத்தியமாக நான் நினச்சி கூட பார்க்கல. எப்படி உனக்கு மனசு வந்தது? அந்த பொண்ணு அழுது 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 பார்க்க முடியலடா, அவன் அந்த வீடு எப்படி அந்த வீட்டாண்டா வர்றதுக்கு எனக்கு கஷ்டமாக இருக்கு. நீ இல்லாத இந்த ஒரு வாரமாக அவன் வீட்டாண்டா வந்துட்டுருக்க, இத்தனை வருஷமாக நான் அந்த வீட்டில் நம்ம என்னென்னலாம் பண்ணியிருப்போம், எவ்வளோ எனக்கு வார்த்தை வரல, ஆனால் அவ்வளோ அனாவசியமாக பேசியிருக்கா, அவகிட்ட 100 கோடி இருக்கா 200 கோடி இருக்கா, ஆஃப்டர் ஆல் மாருதி தானே வச்சுருக்கான்னு கேட்டிருக்க நீ, அப்போ பிஎம்டபிள்யூ ஆடி வச்சுருக்கிற பொண்ணு உனக்கு ஓகேவா? ஆஃப்டர் ஆல் டெல்லி சிஎம் கூட மாருதி வேகனரில் தான் வர அர்ணவ், கடைசி வரைக்கும் அந்த பொண்ணு கூட மாருதி கார்லேயே வரட்டும், அது அவள் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது தான், ஆஃப்டர் ஆலாகவே அவர்கிட்ட நீ வேணா பிஎம்டபிள்யூ ஆடி ஆரியர் நீ வேறு எது வேணாலும் போப்பா, 100 கோடி 200 கோடி இல்லை அர்ணவ், நல்லா கேட்டுக்க, 2 வருஷமாக நமக்கு அதே ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணதான், 2 வருஷமாக நமக்கு ப்ராஜெக்ட் இல்லை, அந்த ப்ராஜெக்ட் இல்லாதனால திவ்யாவுக்கு மட்டும்தான் நம்மளுக்கு சன் டிவியில் மகராசி ப்ராஜெக்ட் போயிடுது, இத்தனை நாள் நம்மளை பார்த்துக்கிட்டு யார், நீ ஒரு ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருக்க 1 லேக் மேலே 1 லேக்கோ 1.5 லேக்கோ சொல்லியிருக்க, மனசாட்சி இல்லை உனக்கு, இந்த மாதம் போன மாதம் 35,000 அதுக்கு முந்தின மாதம் கூட 40,000 ட்ரான்ஸ்ஃபர் பண்ணான், எது இந்த 2 மாதத்தில் எதுவுமே இது இன்னொன்று ரொம்ப கேவலமாக பேசியிருக்க, என்ன பேசியிருக்க, இப்போ நான் ஒன்று சொல்லட்டுமா உனக்கு கேவலமானு சொல்லி, அதுக்கு உண்மையை இதை நான் சொல்லணும்னு சொல்லலாருன்னா உண்மையை எனக்கு மனசு கஷ்டமாக இருக்கிற சொல்லும் போது, அந்த ஆஃப்டரால் ஆஃப்டரால்னு திவ்யாவை சொல்கிற பற்றியா, அந்த ஆஃப்டரால் டெய்லி வீட்டில் ஏசி பொண்ணு தான் தூக்குறோம், அந்த ஏசி அவன் வாங்கி கொடுத்தது தான் இருந்தோம் ஆஃப்டரால் திவ்யா, வீட்டில் வந்து நம்ம டெய்லி தண்ணி கொடுக்குறோம் ஐஸ் வாட்டர் குடிமா, அந்த ஃப்ரிட்ஜு அவன் வாங்கி கொடுத்தது தான் இருந்தோம் ஆஃப்டரால் திவ்யா வாங்கி கொடுத்தது தான், அது கூட ஹை கிளாஸ் ஃப்ரிட்ஜு தான் வேணும்னு கேட்டேன், ஆஃப்டர் ஆல் டெய்லி ட்ரெஸ்ஸு துவச்சி முடிஞ்சு இப்போ மீடியாவில் வந்து ஃப்ரண்ட்டில் உட்காந்துருக்கல்ல வெள்ளைச்சட்டை போட்டு, அந்த ஆஃப்டர் ஆல் ஹை கிளாஸ் வாஷிங் மிஷின் வேணும்னு கேட்டது யார், நம்ம 3 பேர் தானே, அதுவும் அந்த ஆஃப்டர் ஆல் திவ்யா தான் வாங்கி கொடுத்தா, இது உண்மையாக சொல்கிறதுக்கு எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது, அதை கிரெடிட் கார்டில் தானே வாங்கணும், எங்கே போய் வாங்கணும், 1 லட்சம் தான் சொன்னியப்பா, 1.5 லட்சம் 2 லட்சம் கூட வச்சுக்கப்பா, இதுக்கே அவள் கிரெடிட் கார்டிலேருந்து எவ்வளோ நம்ம டெபிட் பண்ணோம், இதெல்லாம் அவள் போய் சொல்லணுமா, ஏசி நம்ம போட்டுன்னு தூங்குறதுக்கு ஃப்ரிட்ஜு நம்ம நம்ம தண்ணி நம்ம ஃப்ரிட்ஜு நம்மளுடைய அந்த உன்னுடைய ஜிம் ப்ராடக்ட் வைக்கிறதுக்கு டெய்லி நம்ம சட்டையை தோச்சி போடுறதுக்கு ஆஃப்டர் ஆல் அவதண்டா செஞ்சா, நம்மளால் எதுவும் வாங்க முடியல, எனக்கு உண்மையாக வருத்தமாக இருக்குது இதை சொல்லும் போது, இன்னொரு வாட்டி அப்படிலாம் பேசாத, அந்த பொண்ணு கையில் நம்ம சாப்பிட்ருக்கோம்ல, அக்கா தங்கச்சா நான் இன்றைக்கி வரைக்கும் கஷ்டப்படணும் எனக்கு அவசியமே இல்லைன்றோம், நீ இருக்க வேண்டிய இடத்துல இன்னொருத்தர் எனக்கு நீ நான் இன்னொருத்தர் சொல்லுவேன் ரொம்ப எனக்கு கஷ்டமாக இருக்கு வேண்டாம், எனக்கு அதெல்லாம் எனக்கு சொல்கிறதுக்கு விருப்பமே இல்லை அண்ணா உன்னை பற்றி, எப்படி பேசுவ நீ ஆஃப்டர் ஆல் ஆஃப்டர் ஆல்ன்ட்டு, ஆஃப்டர் ஆல் அவள் எதுவுமே செய்யலையா, இப்போ இந்த 3 சொன்னு இதுக்கு என்ன பதில் சொல்லுவேன், அந்த பொண்ணுங்கிட்டலாம் பேசி ரெக்கார்டெலாம் இப்போ வெளியே விட்டுருக்காங்களே அந்த ரெக்கார்டெலாம் கேட்டு உன்னை யாருமே எதுவுமே கேட்கலையா, சரிப்பா திவ்யா மேலே தப்பு இருக்கட்டப்பா, இல்லை உன் மேலே தப்பு உன் மேலே தப்பு இல்லைன்னு சொல்கிறல்ல, இந்த ரெக்கார்டெலாம் கேட்டு யாருமே உன்னை கேட்கலையா, என்ன கேட்பாங்க அண்ணா அதுக்கு என்ன பதில் சொல்கிற நீ, எனக்கு உன் அந்த ரெக்கார்டை கேட்டு எனக்கு ஃபார்வர்ட் பண்ணி என்ன கேட்குறாங்க உன் ஃப்ரெண்டு இப்படி பண்ணியிருக்கான், என்னால் என்ன பதில் சொல்ல முடியும், கொஞ்சம் யோசிச்சு பாரு, என்னால் என்ன பதில் சொல்ல முடியும், இப்போ நான் தப்பாக பேசாதான்டா இருக்கேன், ஆனால் உனக்கு அது தோணுதா இல்லையானே எனக்கு தெரியல, எப்படி பேசுவேன் அந்த பொண்ணை எப்படியெல்லாம் பேசுவேன், எதுக்கு நீ கன்வெர்ட் பண்ண ஃபஸ்ட்டு கன்வெர்ட் பண்ணி எதுக்கு கல்யாணம் பண்ணாவல, எனக்கு இதுக்கு மட்டும் கண்டிப்பாக பதில் வேணும், எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியலண்ணா, இப்படி பாதியில் கிணத்துல இருந்தது பாதி வயலில் விட்டு போகிறதா அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணியா கன்வெர்ட் பண்ணியா, 8 வச்சு அந்த குழந்தைய வந்து சாவடிக்கணும்னு நினச்சியா, ஹாஸ்பிட்டலில் போய் படுத்து அந்த பொண்ணுக்கிட்ட இன்னொரு 5வது நாள்
எவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கோம். ஈஸ்வர் நானும் அன்னைக்கு ஃபோன் பண்ணி 2 மணி நேரம் உங்ககிட்ட பேசுகிறோம்ல, எதுக்கு பேசணும்? நீ நல்லா இருக்கணும், உன்ன ஒருத்தர் தப்பு சொல்லக்கூடாது, மீடியாவுக்கு போனால் அசிங்கமாயிடும், எவ்வளோ நேரம் பேசணும், எல்லாருமே கேட்குறாங்க அசிங்கமாக போயிடுறோம், வேணா வேணாம். ஈஸ்வர் எவ்வளோ கத்தனா, நீ என்ன சொன்ன, கொஞ்சம் மனசாட்சி தொட்டு சொல்லு. அதுக்கு நீ இன்னொரு அவன் முன்னாடியே இன்னொரு கம்ப்ளைண்ட் நீ சொல்ற, என்னை வந்து ஈஸ்வர் ஈஸ்வர் எதுக்கு திட்டினா, நீ நல்லா இருக்கணும்னு திட்டினா, நான் நல்லா இருக்கணும்னு உங்ககிட்ட திட்டல. ஒருத்தர் திட்டுற போது ஃபர்ஸ்ட் அவங்கள பேச விட்டு பார்க்கணும், நமக்காக தான் அவனுங்க சொல்றாருங்க, நமக்காக தான் சண்டை போட்டாருங்கன்ட்டு தப்பா பேச அதே மீடியாவில் இன்னொரு வார்த்தையை விடுற, எதுக்கு இன்னொருத்தர் தாழ்த்தி பேசுற, எல்லாரும் சாவதான் போறோம், அவங்க மேல நம்ம கீழெல்லாம் யாருமே கிடையாது அர்ணவ், நீ ஃபர்ஸ்ட் அதை புரிஞ்சுக்க. நம்மளும் அதான் சொல்றேன், எல்லாரும் சாவதான் போறோம், நமக்கும் மனசாட்சி இருக்கு. நானும் அக்கா தங்கச்சி கூட பிறந்திருக்கேன், நீ அக்கா தங்கச்சி கூட பிறந்திருக்கேன். அப்புறம் நிறைய இது மாதிரி பர்சனல் ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் மொபைலில் இருக்குது, இருந்தாலும் வந்து ஓன் நல்லதுக்காக நான் வெளியில் அப்படின்னு சொல்கிறேன், இது எப்படி கரெக்டாக அது மாதிரி இவ்வளோ பெரிய ஒரு சம்பவம் நடந்து ஏதோ நீங்கள் வந்து ரகசியமாக வச்சுருக்கிற மாதிரி இருக்கு, அவர் மேலே தப்பு பண்ணுறதை வந்து பாதுகாத்து வச்சுக்கிற மாதிரி இருக்கு தப்பு பண்ணதை. சார் நான் வந்து ஃப்ரெண்ட்ஸு நம்மது 1000 பர்சனல் இருக்கும் சார், நான் வந்து அவனை குறை சொல்கிறோம், இவ்வளோ குறை சொல்கிறோம், எனக்கு பாஸ்ட் இஸ் பாஸ், இந்த கல்யாணம் நம்ம கிட்டே இருந்து பண்ணோம், திவ்யா நல்லா இருக்கணும், அர்ணவ் நல்லா இருக்கணும், இதுக்காக நான் மற்றவங்களுக்காகலாம் நான் பேச விரும்பல சார், அது வந்து எங்களுடைய பர்சனல்லே நான் சொல்லுவேன். எனக்கு அவங்க சொல்கிறாங்க பார்த்திங்களா, அந்த மாதிரிலாம் எனக்கு பேச தெரியாது, அந்த மாதிரிலாம் வந்து எனக்கு ஃபோட்டோஸு வீடியோஸ் என் ஃபோனில் எல்லாருமே சொல்லுவாங்க, ரெக்கார்ட் என் ஃபோனில் இப்போ இருக்கு ரெக்கார்டிங் இல்லை சார், அது எல்லாருக்குமே தெரியும். அர்ணவே நான் டவுன்லோட் பண்ண நிறைய முறை சொல்லியிருக்கேன், திவ்யா கேட்டு பாருங்கள், எனக்கு தேவையில்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஃபோட்டோஸ் வீடியோஸ்ன்றது எங்களுடைய பர்சனல், அதை நான் விட மாட்டேன்னு அவனுக்கும் தெரியும். ஆனால் இந்த அளவுக்கு அந்த பொண்ணை கஷ்டப்படுத்தோம் நாங்கள் நினச்சி கூட பார்க்கல. அர்ணவ் சைட்லேருந்து இப்போ அர்ணவ்கிட்ட தான் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஒரு நட்பாக பழகிறீங்க, அதுக்கப்புறம் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுனால அவர்கிட்டருந்து ஏதாச்சும் எதிர்ப்பு வந்துச்சா, ஏன் இப்படி இது மாதிரி எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேற, இது மாதிரி அவங்க சைடு இப்படி இது பண்ணுற, என்ன எதிர்க்கிற அப்படின்னு? ஃபஸ்ட்டு டே வந்து நான் சப்போர்ட் பண்ணேங்க, அவனே கேட்டான், ஆடியோ கூட ரெக்கார்டில் இருக்குது, ரியானா நீ வந்து மறைமுகமாக நீ திவ்யாவுக்கு நீ சப்போர்ட் பண்ணுற, ரியானா உனக்கு தெரியாது என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்ட்டு. சரி சொல்லு, தெரிஞ்சுக்கிறேன், என்ன இல்லை இப்படிலாம் பண்ணுறா, பொசிட்டிவாக இருக்கா, ரொம்ப ஓவராக வந்து சைக்கோத்தனமாக நடந்துக்கிறா, என்னால் தாய்க்கு முடியல, ஒரு கட்டத்தில் நான் பெரிய பிரச்சனையில் முடிஞ்சிருச்சு, இது எது பண்ணக்கூடாதுனா அது பண்ணுறான்னு எது பண்ணான்னு கேட்டால், இந்த கல்யாண ஃபோட்டோவை போட்டாலாமா, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறத அனௌன்ஸ் பண்ணிட்டாலாமா, அப்போ எதுக்கு நீங்கள் கல்யாணம் பண்ணீங்க, எதுக்கு வந்து குழந்தைய கொடுத்தீங்க, எதுக்கு அவளை வந்து மறைமுகமாக வைக்க பார்க்குறீங்க, அவங்க உங்களோட விஷயத்தை ஏன் ஹைட் பண்ணுறீங்க, கூட இருந்து வாழ்றது எல்லாருக்கும் தெரிய வைக்கிறீங்க, ஆனால் கல்யாணத்தை மட்டும் ஏன் ஹைட் பண்ணுறீங்க, முறையாக தானே அவங்க வந்து உங்களை இத்தனை வருஷம் இல்லைன்னா கூட முறையாக கல்யாணத்துக்கு அப்புறமா தானே அவங்க ப்ரெக்னென்ட் ஆனாங்க, அது ஏன் மறைக்கிறதுக்காக நீங்கள் இது பண்ணுறீங்க, இவ்வளோ பெரிய இஷ்யூ பண்ணுறீங்க, அப்போ பேக்ரவுண்டில் என்ன விஷயத்தை மறைச்சி வச்சு நீங்கள் இந்த மாதிரி கேம் விளையாடுறீங்க, திவ்யா லைஃப்பில் கேம் விளையாடுறதுக்காக என்ன இருக்குது? சரி இதெல்லாம் பாஸ்ட்டுங்க, இதெல்லாம் விட்டுடலாம், இப்போ நடக்கிறது விஷயம் நான் சொல்கிறேன், இப்போ இன்ஸ்டாகிராமில் வந்து டேக் இந்த ஸ்டோரி போட்டுட்டு ரீல்ஸ் போட்டுக்கிட்டு ரொம்ப ஃப்ரீ பேடாக அப்படிலாம் யாராலுங்க இருக்க முடியும்? வைஃப் வந்து இவரை தெரிஞ்சு அடித்தாரோ தெரியாமல் அடித்தாரோ கோவத்தில் அடித்தாரோ சரி ஓகே அடிச்சிட்டாரு, ரணமாயிடுச்சு, தன் மனசாட்சிக்கு தெரியும்ல, தான் அடித்து தான் அவங்களுக்கு ஹெல்த் வைஸ் அவங்களுக்கு ப்ராப்ளம் வருது, இந்த அளவுக்கு ஸ்ட்ரகிள் இருக்குது அப்படின்ட்டு, ஃபினான்ஷியலாக அவங்கக்கிட்ட இருந்த நகையும் நம்ம வாங்கிட்டோம், நம்ம பேரில் ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்கிட்டோம், அவங்க இன்கம்க்கு வந்து சேவிங் பண்ணாமல் அவங்க குழந்தைக்கு சேவ் பண்ணாமல் வயிற்றுக்குள்ளே இருக்க அந்த குழந்தையோட ஃப்யூச்சர் என்னன்னு தெரியாமல் இப்படி கிடைக்கிறாளன்றது ஒரு சின்ன வருத்தமாவது ஃபேஸில் இருக்கா? போய் எல்லாரும் போய் பாருங்கள் இன்ஸ்டாகிராமில் எப்படி போஸ்ட் பண்ணிட்டுருக்காருன்ட்டு, அவ்வளோ ஃப்ரீடம் யாருங்க அவருக்கு கொடுக்குறாங்க? இந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்டில் இருந்துட்டு அவ்வளோ லீகல் சப்போர்ட்லேருந்து எல்லாமே, இப்போது திவ்யாஸ்ரீ போய் லீகலாக ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்கன்னு வச்சு பண்ணியிருக்காங்க, அது திசை திருப்பி அவருக்கு எந்த ஒரு பெரிய அளவு வந்து பாதிப்பு வராத அளவுக்கு பண்ணிவிடுறாங்க. ஏன் அப்போ யாரோட ஐடியா இது? அப்போ எல்லாரும் வந்து வயிற்றில் ஒரு குழந்தைய கொடுத்துட்டு இப்படி ஏமாத்திட்டு கூலாக ப்ளே பை ஒரு ஜாலியாக ஒரு என்ஜாய்மெண்ட்டு போனால் உலகம் என்ன ஆகுறது, பெண்களோட நிலைமை என்ன ஆகுறது கேட்குறேன். என்னடா இது, ஒரு பொண்ணுக்கு இந்த மாதிரி அசிங்கமாக பேசுகிறாங்களே, சப்போர்ட் தானே பண்ண வந்தாங்க, உதவி தானே பண்ண வந்தாங்க, இந்த மாதிரி பேசிங்கன்னு ஒரு ரிப்போர்ட் தட்டி விடுங்க, அப்போ இந்த மாதிரி பேஜ் ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் ஆகிடும். இன்னொன்று, சில பேர் தான் இந்த மாதிரி பண்ணுறாங்க, ஆனால் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறாங்க,
அத்தனை பேருக்கும் எங்கள் சார்பாக நாங்கள் பெரிய ஒரு நன்றி சொல்ல விரும்புகிறோம். இனிமேல் இது எங்களுக்கு ஒரு நியாயம் வரணும் அப்படின்னா பப்ளிக் எல்லாரும் வந்து கொஞ்சம் முன்னாடி நின்று ஒரு ஃபோனில் ஒரு தட்டி விடுங்க, ஒரு நாங்கள் இருக்கும், ஒரு ஆறுதல் ரெண்டு வார்த்தை பேசுங்க, அப்போ தான் அவங்களுக்கும் ஒரு நியாயம் பிறக்கும். அதை விட்டுட்டு நீங்கள் தப்பு தப்பாக பேசுகிறதோ இதுவாக இருக்குமோ அதுவாக இருக்குமோ கதை கட்டிக்கிட்டு வீட்டில் உட்காந்துக்கிட்டு இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணாதீங்க. ஒரு பொண்ணோட லைஃப் ரெண்டு உசுரோட கேள்விக்குறியாக இருக்குது, அது அவங்களுக்கு ஆல்ரெடி ஒரு குழந்தை இருக்குது, அவங்களும் ரன் பண்ணணும், எல்லாமே கஷ்டத்தை ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு தான் இங்கே வராங்க, ரொம்ப சிரமப்பட்டு இருக்காங்க. சாதாரணம் இருக்க என்னாலேயே ஒரு நாள் ஷூட் போயிட்டு வந்தனா ரெண்டு நாள் முடியாமல் உட்காந்துக்கிறாங்க, அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, உங்களால் முடியல சத்தியமாக. அவங்களுக்கு நீங்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணணும்னு நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். எல்லாரும் நாங்கள் எல்லா ஃப்ரெண்ட்ஸ் மூலயமா நான் எல்லாரோட சார்பும் நான் கேட்டுக்கிறேன், அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அவங்க அர்ணவ் வீட்டில் இருக்கவங்க யாராவது ஒருத்தவங்க வந்து அவங்களுக்கு ஒரு நியாயம், நீங்கள் உங்கள் சார்பாக உங்கள் குடும்ப பொண்ணு அவங்க முஸ்லீமாக உள்ளே வந்துட்டாங்க, உங்கள் வீட்டு பையன் கல்யாணம் பண்ணியிருக்காங்க, இந்த வீடியோ பார்க்குற யாராவது அர்ணவோட சொந்தம் வந்து இருந்துச்சுன்னா அந்த பொண்ணுக்கு ஏதாவது ஒரு நியாயம் நீங்கள் தான் வந்து சொல்லணும், எடுத்து சொல்லணும் நல்லது கெட்டது என்னென்னு அர்ணவுக்கு எடுத்து சொல்லி உங்களுக்கு ஒரு தீர்வு வரணும்னு எல்லாருக்கிட்டையும் நான் கேட்டுக்கிறேங்க. தேங்க்ஸ்.